Yes, good morning. Hello. Good morning, Colonel Rajkumar. How do you do? Good morning, Doctor. I am fine. How are you? Fine, thank you. Please be seated. Ah, vandu romba nera acha? No, ippodha vandu. Ah, Raniya pathingala? Ava eppadi irukka? Doctor. Neenga vanda piragu poi paakalaame nu. Ah, naan varadhukkaga neenga kaathirukkrama. That's funny. Neengale poi paathirukkalame. Thaniya avula poi paakra sakthi enakku illa doctor. Manasula oru kutra unarchi nerinjirukku. Kutra unarchiya? Edhukku? Forget it, Colonel. Pull your socks up and come on. डॉक्टर पड़े आर्मी पड़क मरकल कर्नल मरक मुड़ियों ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா 25 long years of service to my country. Come on, let's go. 99.5 சீக்கிரமா வாங்க மாமி. ஆரம்பிச்சிட்டீங்களா? நீங்க இப்படி ஒவ்வொரு பேஷண்டையும் கொஞ்சிக்கிட்டே இருந்தா மாடு விசிட் முடிய விடிஞ்சிரும். வாங்க சீக்கிரமா முடிச்சிட்டு போய் என்ன மலையவா பிளக்க போறீங்க? அட சரதா வாங்க மாமி. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். ஆ ராணி எப்படி இருக்கா? நேத்துல இருந்து இன்ஜெக்ஷன் எடுத்துட்டேன். இப்போ குடுக்குற டேப்லெட் ஒழுங்கா சாப்பிடுறா. குட். ஆ கனல் பயப்பட முடியா ஒண்ணு இல்ல. இதுக்கு முன்னாடியே சாதாரணமா குணமாயிருப்பா. பட் டிப்ரஷனோட சடன் லூட்டிசம் சேர்ந்ததுனால இவ்வளவு டிலே ஆயிடுச்சு. தட்ஸ் ஆல். ஆ ராணி ஏதாவது பேச ஆரம்பிச்சானா அடுத்த அட்டம் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆ சரி டாக்டர். நான் சொல்ல மறந்துட்டேன். நேத்து ராணி தூக்கத்துல ரெண்டு மூணு தடவை அம்மா அம்மான்னு கூப்பிட்டா நம்ம ஏதாவது சொன்னா அதை கேட்கறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் ட்ரை பண்றாளா? நாங்க எது சொன்னாலும் கேட்கறது இல்ல. டாக்டர் தேவி சொன்னாங்கன்னா சில நேரங்களில் ஒபே பண்றாங்க. ஐ சீ. டாக்டர் தேவி பிளீஸ். ராணி என் கண்ணு இல்ல எனக்கு ஒரு முத்தம் கொடுமா? முத்தம் கொடுமா? குட் கேர்ள். ராணி கண்ணு யார் வந்திருக்காங்கன்னு பாருமா? கமா கண்ணு. ராணி உங்க டாடிக்கு ஒரு முத்தம் கொடுத்தியாமா? உங்க அப்பா எவ்வளவு ஆசையா வந்திருக்காரு. ஒரே ஒரு முத்தம் கொடுமா? ராணி ராணி நீ இங்கேயா இருக்க? அடம் பண்ணாம இந்த பாலை குடிச்சுக்குமா? மம்மி நான் சொன்ன பத்தி கேளுங்க. எனக்கு பால் வேணாம். இல்ல நான் உங்களை ஷூட் பண்ணிடுறேன். நீ என்ன ஷூட் பண்ணியா? Hang on! ஆகாதான்னு நினைக்கிறேன். மதியானம் மருந்து குடிக்க மாட்டேன்னு சொன்னா வருத்தப்படாம எழுதி அப்ப இன்னும் கொஞ்ச நாள்ல ராணிக்கு பூரண குணம் கிடைக்கும். என் மகளோட இந்த நோய்க்கு காரணம் நான் தாங்கிறது என் அடி மனசுல உறுத்திக்கிட்டே இருக்கு. நூறுக்கணல் நீங்க நினைக்கிற தப்பு. ராணி கையால அவ அம்மா இருந்துட்ட அந்த நேரத்துல மீதி ஏற்பட்ட அவன் மனச கொடூரமான உங்க நடவடிக்கை மேலும் அதிர வச்சு அவ்வளவுதான். பாவராணி கவனக்குறவா நான் மறந்து வச்சுட்ட என் துப்பாக்கிய விளையாட்டு துப்பாக்கின்னு நினைச்சு விளையாடி அது விபரீதமா போய் நடந்தது. என்னவோ விபரீதமா இருந்தாலும் அது தெரியாம செஞ்ச குழந்தை விளையாட்டு தான் நினைச்சு பார்க்கக்கூடிய மனநிலையில அப்ப நீங்க இல்ல. அன்னைக்கு இறந்து போனது உங்க மனைவி மட்டும் இல்ல, ராணிய உயிருக்குயிரா நேசிச்ச அவ அம்மாவும் தான். அந்த சூழ்நிலையில ஏற்பட்ட ஆத்திரத்துல நீங்க இதையெல்லாம் மறந்துட்டீங்க இல்லையா? காரணம் உங்க மனைவி மேல நீங்க வச்சிருந்த அளவில்லாத நேசம் இல்லையா? உண்மையில உங்ககிட்ட பேசுற போதுதான் என் மனசுக்கு கொஞ்சமாவது ஆறுதல். நடந்தது நடந்தாலே இருக்கட்டும், இனி நடக்கிறதாவது நல்லதா இருக்கணும். ராத்திரி மகள் இந்த ரூமுக்குள்ள நாட்டியம் தானா? நாட்டிய பைத்தியம் நாட்டிய பைத்தியம் நானும் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இப்பதான் நேரில் பாக்குறேன். என்ன விசேஷம் வச்சார? நடந்ததான் ஒழுங்கா சாப்பிடுறீங்களா? இந்த ஆளால எந்த வித தொந்தரவும் இல்லைங்க. மருந்து கொடுத்தா ரகலை பண்ணாம சாப்பிடுறாரு. ஆனா மருந்து கொடுத்தா கொடுத்தவங்களே குடிக்க வைக்கிற ஒரு ஆளு இங்க இருக்காரு. வழக்கிலிருந்தவரும் ஊர்வலமும் தெற்கிலிருந்தவரும் ஊர்வலமும் சேர்ந்து கிழக்கே வரவிருக்கிறது. ஊர்வலம் மைதானத்துக்கு வந்து சேர்ந்ததும் தாய்மார்களுக்கு தயவு செய்து ஆண்கள் இடவசதியாக விளையுங்கள். தயவு செய்து ஆண்களை தாய்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். தாய்க்குளத்திற்கு இடவசதி அறியுங்கள் ஐயா, தாய்க்குளத்திற்கு இடவசதி அறியுங்கள். ஆகவே வர வர ஜனத்தொகை பெருகிக் கொண்டே போகிறதே. தலைவரே வணக்கம். புரட்சிகரமான வணக்கங்கள். ஆடா கடவுளே, புரட்சிங்கிறது என்ன? புண்ணாக்கு வியாபாரமா என்ன? தலைவர் இன்னும் மருந்து குடிக்கிறியா? மருந்து மருந்தும் மந்திரமும் இந்த நாட்டுக்கு தேவையில்லை. ஒரு புரட்சி வந்தால் தான் இந்த நாடே உருப்படும். என்ன செய்யுது தலைவரே? புரட்சி எல்லாம் மாத்திரையா கிடைக்கிறது இல்லையே. தற்போதைய நிலையில் மேல்மட்ட குடிகளை மட்டுமின்றி கீழ்மட்ட பாவர்களை பற்றியும் நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதை பிரித்து பிரித்து சிந்தனை செய்கின்ற சிறந்த தலைமுறைகள் இந்த நாட்டுக்கு உடனடியாக தேவை இல்லையா மருத்துவ நண்பரே? தலைவரே, இவ்வளவு சிந்தனையால் தான் இவ்வளவு குழப்பமும் படிங்கள். என்னை பற்றி கம்பவுண்டரான உணர்ச்சி புரிகிறது, ஆனால் இந்த நாட்டு மக்கள் இன்னும் உணரவில்லையே. உணர்வார்கள் உணர்வார்கள், உணர வைக்க உணர்வார்கள். சரி, உணர்ந்தால் சரி. என்னுடைய புதிய எண்ணங்கள் நிறைவேறுவதற்கு புதிய ஆட்கள் புதிய எண்ணங்கள் தோன்ற வேண்டும். ஒளிமயமான எதிர்காலம் காணும் வரை கண் தூங்க மாட்டேன். கண் தூங்க தூங்க தவிர ஒளிமயமான எதிர்காலம் நிச்சயம் ஏற்படும். தூங்கவே மாட்டேன். இதெல்லாம் பேசிட்டு எல்லாம் இப்ப பாடவே ஆரம்பிச்சேன். ரெண்டு மாசமா எந்த வித முன்னேற்றமும் இல்லையே. 2 மாசம் இல்லைங்க, 2 வருஷமே ஆனாலும் இந்த அரசியல் பைத்தியத்துக்கு மருந்தே கிடையாது, இது உறுதி. எல்லாம் சரியாயிடும். தலைவரை ஸ்பெஷலா கவனிக்கணும். டாக்டர்மா, அந்த புதுசா வந்த பேஷண்ட் சீரியஸா இருக்குன்னு பெரிய டாக்டர் உங்களை வரத்தினார். நான் போய் பாக்குறேன். உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. ரொம்ப குஷியா இருக்கீங்களே. என்னோட கட்சி தங்கம் அழகே இல்ல. समस्त சிரிச்சிண்டே இருக்கா காத்தால இருந்து என்னோட விளையாடிண்டே இருக்கா உங்களுக்கு தெரியுமா மாமி இந்த மருந்தை வாங்கி குடிங்க சமத்து குட்டி செல்ல கண்ணா பொட்டு கண்ணா பிடிச்சுக்கோடி அசடு ஒரு கையால பிடிக்காதடி ரெண்டு கையால பிடிச்சுக்கோ இல்லைன்னா குழந்தைக்கு குடலே தாய் போயிடும் பிடிச்சுக்கோ மெல்ல மெல்ல தோக்கற செல்ல கண்ணா பத்திரமா பாத்துக்கிறியா Good morning, Asama. You're mother, I didn't agree. You were a color of the car. In Darakula, I could have been a television. I could have been every day. In Kirikir Yambi Alaga. Jerniga. That's over. Sorry. Near the contract, near a doctor is the way. In the market, the good thing. Bella, come here, your mother, party, you want to. Yes, in the market, Karikila. Karikila, Kuncha Kasmi. How do you believe you bought that to the. In the market, the Venda, and the market, the Venda, and the Ningar. Nayara, Amagapa, Narayavagapa, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன் நானாக்குவோம் தெரிஞ்சுக்கோ இவ்வளவு பணம் இவளுக்கு செலவழிக்கிறத விட ரெண்டு டெல்லி பஸ் வாங்கி விட்டுக்கலாம் அமெரிக்கத்துக்கு ரோட்ல போகும் உங்களுக்கு ஈவிரக்கமே கிடையாதா கர்ப்பிணியா இருந்த இவங்களை கோபத்துல பிடித்து தள்ளி விட்டுட்டீங்க குழந்தை செத்து பிறந்தது அந்த அதிர்ச்சியில்தானே உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சது இத்தனைக்கும் காரணமா இருந்துட்டு இப்ப திரவு செய்ய கஷ்டப்பட்டா எப்படி நீங்களாம் மனுஷனா ஐயங்காரா உங்களுக்கு இங்க என்ன வேலை இதை விட வேலை கம்மியான மருந்தா ஆபீஸ்ல இருந்து பேசுங்க ஆபீஸ்ல கூட வாங்க யாரு அட போய வெளியே மரணி பட்டா பட்டு நான் ஒட்டு வைப்பேன் என் பேர் சிதம்பரமா இருந்தா இந்த உறவுக்கு ஒருபோதும் நான் சம்மதிக்கவே மாட்டேன் தாயில்லாத பொண்ணுங்கிற இறக்கத்தோடையும் ஒரே மகாங்கிற பாசத்தோடையும் உன்னை வளர்த்தேன் அதுக்காக நீ சொல்றதுக்கெல்லாம் நான் தலையாட்டிட்டு நாளை நீ மூலையில உட்கார்ந்து கண்ணீர் விடும்போது உன்னோட சேர்ந்து எழுதுறதுக்கு நான் தயாரா இல்லை அப்பா கோபி ரொம்ப நல்லவரு அவரை பத்தி உங்ககிட்ட யாரும் தப்பா சொல்லிருக்காங்க மற்றவங்க எல்லாம் சொல்றதை வச்சு உன்னை கண்டிக்கிறேன்னு நினைக்கிறேன் உண்மையிலே இந்த ஊர்ல உள்ள எல்லா பொண்ணுக்கு பின்னாலே அவன் சுத்திக்கிட்டு இருக்கான் முடிவா சொல்றேன் இனிமே இந்த வீட்டுல அவன் பேர கூட உச்சரிக்கப்படாது அப்பா 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 வேணும்னா நீ அவனை மறந்துதான் ஆகணும் குட் மார்னிங் அப்புறமா என்ன வேணும் உங்க உதவி வேணும் பட்டுக்கு என்ன காலெல்லாம் கூட செலவு பண்ண முடியாது இருக்கிற பணம் கூட 50 பொறுத்து தோப்புனா என்ன கேட்கறா தெரியுமா என்ன கேட்டாங்க பிரம்மாத்திய என்னதான் பட்டுவ டைவர்ஸ் பண்ணிட்டு வேற நல்ல வசதியான பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிடான்னு கவலைதான் அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்கீங்க ஆமா இதெல்லாம் ஏங்கிட்ட சொல்றீங்க உங்ககிட்ட சொன்னா மனசுங்கிற பாரம் குறையுமேட்டுதான் பல வருஷமா கஷ்டப்பட்டு சேர்த்த பணம் பட்டுக்காக கல்வி கொடுத்து இங்க பாருங்க ஐ சாரி அந்த குழந்தைங்க வச்சு பாருங்க பட்டு 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 பட்டுன்னு வச்சுக்கோ இப்ப இருந்து கோபுறீங்களா இல்லையா சொல்லுங்க நீங்க இருக்க போற உங்களுக்கு என்னாச்சு பரபரம் ஏறி பச்சைக்குன்னு வச்சு கையில கொடுத்துட்டீங்க கொஞ்சமா நஞ்சமா 11 ரூபாய் 98 பைசா சில்லறையா கேட்கலாம் நான் சில்லறை கேட்க வேணா சுண்டலுக்கு விற்பனா சீக்கிரம் சொல்லுங்க இங்க பாருங்க அப்படியே கொடுத்தாதீங்க சொட்டு சொட்டு சொட்டா கேளுங்க அவ கேட்டா மட்டும் கொடுங்க முடிஞ்ச வரைக்கும் கட்சி வரைக்கும் இப்படியே வச்சுங்க பரவாயில்ல 11 ரூபாய் 98 பைசா ஹலோ 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 11 ரூபாய் 98 அப்பா கிட்ட அப்பாவா என்ன எழுதிருக்காரு நான் படிக்கல படிச்சு பார்க்கலையா 1000 தான் இருந்தாலும் படிச்சு பார்க்காம கசக்கி இருந்தது சரியில்லம்மா படிச்சு பார்க்கறதுக்கு என்ன இருக்கு போகுது புதுசா ஏதாவது மிரட்டி எழுதிருப்பாங்க கோபியை நான் மறக்கலன்னா சொத்துல ஒரு தள்ளி காசு கூட கொடுக்க மாட்டேன்னு எழுதிருப்பாரு அவ்வளவுதான் இருக்கு போகுது வாழ்க்கையில நல்லது கெட்டது தெரிஞ்சுங்கிறதுனால சொல்றேன் இதை ஒரு தடவை படிச்சுதான் பாருங்களேன் உன்னை நான் கடுமையாக பேசிவிட்டேன். உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான நல்லது கெட்டதுகளை தேர்ந்தெடுக்கிற வயதும் பக்குவமும் உனக்கு இருக்கிறது. உன் விஷயத்தில் அதிகமாக தலையிட்டு விட்டேன், பொறுத்துக்கொள். நீ கூறியபடி கோபியை பற்றி நான் கேள்விப்பட்டவை எல்லாம் பொய்யானவைதான். அவருடைய நல்ல மனதை நான் புரிந்து கொண்டேன். விரைவில் கோபியை பார்த்து பேச தீர்மானித்திருக்கிறேன். இனி உங்களுடைய கல்யாணத்தை முடிப்பதுதான் என் முதல் வேலை. இந்த கடிதம் கண்டவுடன் புறப்பட்டு வரும். இப்படிக்கு உன் அன்புள்ள அப்பா. நடனம் ஆடினான் பெகுநாகரீகமாகவே கனக சபையில் ஆனந்த நடனம் ஆடினான் பெகுநாகரீகமாகவே கனக சபையில் ஆனந்த நடனம் கடவுளே. இந்த நட்டுவினருக்கு நாடி நரம்பலால் செத்து போய் கூட நாட்டியம் குறையிலே பழைய பரமசிவம் இல்லையிலான்னா இந்த பாவி நட்டுவினருக்கு நட்டு கண்டு போய் இங்க ஆடிட்டு இருக்காரு. கொஞ்சம் தூங்க கூடாதா? பலமுறை இல்லாத ஒரு கூட்டம் இந்த நாட்டில் வயிற்றிலே நின்று ஆடிக்கொண்டிருக்கிறது. இந்த ஊதாரி கும்பலை ஒழித்து இந்த நாட்டில் மறுமலர்ச்சி மலர வேண்டும். ஐயா தலைவர, அதுக்கு நான் தானா கிடைச்சேன்? யார் கிடைச்சாலும் புது மறுமலர்ச்சியின் வடிவம் என் மனதிலே உருவாகிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கே அதற்கான அமைதியான சூழ்நிலையே கிடையாது. அதை எப்படி செய்து முடிப்பது? தலைவரே, யாரோ கூட்டத்திலே கலாட்டா செய்கிறார். தலைவரே, அமைதியான சூழ்நிலை இப்ப எல்லாருக்கும் தேவைப்படுது. முதல்ல போய் படுத்து தூங்குங்க. காலையில ஒரு நல்ல வழி கிடைக்கும். போங்க. கிடைக்குமா? நிச்சயம் கிடைக்கும். ஏதாவது கிடைச்சா வந்து என்ன எழுப்புங்க. போங்க போங்க போங்க. வடக்கிலிருந்து ஒரு ஊர்வலமும் தெற்கிலிருந்து ஒரு ஊர்வலமும் கிழக்கு நோக்கி செல்லட்டும். எல்லாவற்றால் ஊர்வலம் விடுகிறது. என்ன அவங்கிட்ட பேசாது. ஏன்? அவன் ஒரு பைத்தியம். அப்படியா? ஆமா, அவங்கிட்ட பேசினா உனக்கும் பைத்தியம் பிடிச்சிடும். அதை எனக்கு நீ சொல்ற நேரம் தான். போய் படு போ. இல்ல இங்க படுக்கிறியா? நான் உள்ள போய் அதுல ஒன்னும் குறைச்சல் இல்லை. போ. हेलो मामी, என்ன பண்ற? பாத்தா தெரியல. ஓ, பெயிண்ட் பண்றியா? இல்ல, பெயிண்ட் பண்றேன். பெயிண்ட் பண்றது அப்புறம் ஈஸியா நினைக்கிறல்ல? ஆமா, உன் மனசுல நீ ஒரு பெரிய பெயிண்டர்னு நினைப்போ. என் படத்தை வரைஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி எவ்வளவு நாள் ஆச்சு. முடியாத காரியெல்லாம் ஏன் ஏத்துக்கிற? மாமி, உள்ளங்கையில உலகத்தையே வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் வச்சுக்கிறதா வச்சுக்க முடியும். நான் உன் படத்தை வரையறேன்னு நிஜமாவே நினைச்சிட்டியா? நான் வரையிறப்போ எனக்கு திருப்தி ஏற்பட்டு பாசா நீயே அசந்து போயிடுவா. எங்க வேணும்? எங்க காமி? பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். அவ்வளவு சுலபமா காட்டிட முடியுமா? ஐயோ வேணும், பிளீஸ் பிளீஸ். இனிமே உன்னை வரைய விடுறேன்னு பாரு. முகம் நல்லா இல்லைங்கிறதுக்காக கண்ணாடியை உடைக்கிறதுல என்ன லாபம்? சரி தமாஷை விட, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அது என்ன அவ்வளவு முக்கியமான விஷயம்? நான் இன்னைக்கு ஊருக்கு போறேன். உடனே புறப்பட்டு வானே, அப்பா லெட்டர் போட்டிருக்காங்க. வெரி குட். நீ கொஞ்ச நாளைக்கு அங்கேயே இருந்துட்டு நிதானமா வந்தா போதும். ஏன்னா நீ இல்லைன்னா கொஞ்ச நாளைக்கு நாங்க நிம்மதியா இருக்க பாரு. நான் என்ன அவ்வளவு போறா? முகசதிக்கு சொல்றேன்னு நினைக்காது. நீ போர் இல்ல பாரு. மாமி, நீங்க முதல்ல இடத்தை காலி பண்ணுங்க. எனக்கு வேலை இருக்கு. எனக்காக ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப்பா? அது மட்டும் என்னால முடியாது. ஏதாவது தொல்லை கொடுக்கணும்னா சொல்லுங்க. ரெடி வேணும். டோன்ட் ப்ளே தி ஃபூல். இந்த பாரு, நான் எனக்கு ஊருக்கு போற விஷயத்த உடனே அப்பாவுக்கு டெலிகிராம் அனுப்பணும். மறந்துடாதீங்க. இன்னொரு விஷயத்த மறந்துட்டேன். ராணிய நீங்க தான் பத்திரமா பாத்துக்கணும். மாமி, நீங்க இந்த இடத்தை விட்டு போறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்க, செய்யறேன். ஐயோ, ரொம்ப மோசம். நான் வரேன். பை. பை. ராணி, எங்க போயிருக்கோம்? இங்க இருக்கு ராணி. ராணி இங்க இருக்க, இன்னும் எங்கெல்லாம் தேடுறேன். வாப்பா வா, வாமா வாமா வா. ஹலோ டாடி. வாமா தேவி, பயணமெல்லாம் சௌரியமா இருந்ததா? வேணோட டெலிகிராம் கிடைச்சதா? கிடைச்சிருமா? சாரி டாடி, உங்களுக்கு நான் ரொம்ப சிரமம் கொடுத்துட்டேன்ல. இல்லம்மா, நீ எனக்கு ஒரு புது பாடமே கற்றுக் கொடுத்துட்ட. பெற்ற பிள்ளைகள்கிட்ட விட்டு கொடுத்து தோக்கிற போதுதான் அந்த தகப்பனுக்கு தகப்பங்கிற பெருமையே கிடைக்குது. ஒரு முக்கியமான விஷயம், கல்யாணத்துக்கு முன்னால ஏதோ முக்கியமான வேலை இருக்குதான், அதனால கோபி 2 மாசம் அவகாசம் கேட்கிறாருமா. நான் கோபிக்காக வாழ்நாள் முழுதும் காத்திருக்க தயாரா இருக்கேன். அப்படியா? அதை நீ அவர்கிட்ட நேரடியாவே சொல்லிடுறம்மா. Good evening, Miss Devi. Welcome home. என்ன அழகு பாத்தீங்களா? உள்ள விடவா? எப்ப பார்த்தாலும் சிகரெட் தானா? வேற வேலையே இல்லையா? காலையில இருந்து இது 2வது சிகரெட். அது போதும். கல்யாணத்துக்கு முன்னாலே அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? உடம்ப கெடுக்கிற எந்த பழக்கம் இருந்தாலும் நான் அலோவ் பண்ண மாட்டேன். ஒரு டாக்டரை காதலிச்ச பாரு, தேவதா. பண்ணுப்பா சார். மல்லிப்பா வேணுமா சார்? சார் ஃபர்ஸ்ட் கிளாஸ் போகும் சார். போனா 20 பைசா தான் சார். நான் வாங்க கொடுப்பா. இப்ப எதுக்கு பூ வாங்குறீங்க? அப்புறம் வாங்க போதா? உன் அபிப்பிராயம் எனக்கு தேவையில்லை. இந்த திரும்பி உட்காரு. எதுக்கு திரும்பி உட்காருண்ணா? ஒரு கலைஞனை காதல் சொல்லிட்டாரு, எனக்கு வேணும். அக்கௌண்ட்ல எழுதுக்க. ஓகே சார். போயிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? நானும் உள்ள வந்துருவேன். அப்புறம் கரடி உன்னை சாப்பிடறதுக்குள்ள நானே உன்னை சாப்பிடுவேன். அட கடவுளே! கரடிக்கு மட்டுமில்ல, அந்த கடவுளே வந்து கேட்டாலும் நான் உன்னை தரவே மாட்டேன். ராணி பாப்பா, நான் பரதநாட்டியம் எங்க தரட்டா? நீ மட்டும் சரின்னு சொல்லிடு, நிறைய சாக்லேட் வாங்கி தரேன். ராணிமா, ஏமா பேச மாட்டேங்கிற? ராணி என்ன வாத்தியார? ராணிக்கு நாட்டியக்கத்து கொடுக்க போறீங்களா? சம்மதிக்கலையே. நானும் தினம் சொல்லிட்டு இருக்கேன். அழகான முகம் இருக்கு, ஆர்வம் இல்லையே. ஏன் ராணி உனக்கு நாட்டியத்துக்கு இஷ்டம் இல்லையா? நாட்டியம் ஞான சூன்யம். ஆகவே இந்த நாட்டு மக்களுக்கு வேட்டிதான் முக்கியம், நாட்டியம் தேவையில்லை. மருத்துவ தோழரே, இளைய தலைமுறையை கெடுத்து விடாதீர்கள். இந்த நாட்டியமெல்லாம் மேட்டுக்குடி மக்களின் பொழுதுபோக்கு, பாமர மக்களுக்கு தேவையில்லை. மன்னிக்கணும் தலைவரே, நான் மறந்துட்டேன். பரவாயில்லை. ஆகவே மன்னிக்கும் மனப்பான்மை உள்ளவன் தான் மனிதன். அவர்கிட்ட பேசாதீங்க, அந்த ஆள் பைத்தியம். சிரிக்காதீங்க, உண்மையத்தான் சொல்றேன். ராமையா, எங்க போன? எங்க இல்லைங்க, ராணி சாப்பிடறதுக்காக சிஸ்டர் கிட்ட சொல்லி பிஸ்கட் கொண்டுட்டு வர சொன்னேன். ஏன் ராணி, நீ என்ன சாப்பிடல? அதே ஏன் கேட்கறீங்க சார், டாக்டர் தேவி ஊருக்கு போனதுக்கு அப்புறம் இப்படித்தான், எதையுமே சாப்பிட மாட்டேங்குது. மத்தியானம் கொடுத்த சாப்பாடு அப்படியே வீணா போச்சு சார். ஆகவே உணவுப் பொருட்களை வீணாக்குவது என்பது மேட்டுக்குடியினரின் பழக்கமாகிவிட்டது. உலகத்தின் மூலை முடுக்குகளில் எல்லாம் பாமர மக்கள் பட்டினியால் வாடுகிறார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. பாமர மக்களுக்கு பெருசா வக்காலத்து வாங்க வந்துட்டேன். வக்காலத்து என்பது எக்காலத்திலும் இப்படி கத்தி கத்தி தாங்க இருந்தால் தொண்டையே இப்படியாச்சு. இது சரிப்பட்டு வராது. கொண்டாமா. சாப்பிடுமா, பசிக்கலையா? ராணி, திசித்தை 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 ரெண்டு ஜதி போட்டா நல்ல பசி எடுக்கும். நான் கத்து கொடுக்கட்டா? அது சொன்னா போய. ராமையா சார், விடு ராமையா, வாத்தியார் பாவம். இந்த ஆளாவது எல்லா தகராறும், இந்த ஆளை பார்த்தாவே குழந்தை அழகும். ராணி சாப்பிடுமா, சாப்பிட மாட்டியா? டாக்டர் சார், அன்னைக்கு ஒரு நாள் ராமையா பாட்டு பாடினா, அப்ப ராணி சாப்பிட்டா. அப்படியா? ராமையா பாடு. எனக்கு தனியா பாட வராதுங்க, யாராவது கூட சேர்ந்து பாடினா நானும். என்ன வாத்தியார கூட பாடுறது? பாடு. ஆ என்ன பிடிக்கும் சொல்லம்மா, வாங்கிக்கிட்டு வாரே. என்ன பிடிக்கும் சொல்லம்மா, வாங்கிக்கிட்டு வாரே. ஏராஜா மகளே, மென்சர் சோடா கலரே, அடிவாவா உடனே. என்ன பிடிக்கும் சொல்லம்மா, வாங்கிக்கிட்டு வாரே. மகளே பாரே அடி வா வா உடனே உனக்கு என்ன என்ன பிடிக்கும் சொல்லம்மா வாங்கி கிட்டுவாரே படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்க மாமி. மத்தவங்க குழந்தைகளை அதிகமா கொஞ்சம் சரியில்லை. என்ன சரியில்லை? இல்ல நமக்கு குழந்தைகள் பிறந்தா அதுகளை கொஞ்சதுக்கு பாசம் இல்லாம போயிடுமே. அர்த்தம் இல்லாம பேசாதீங்க. கஷ்டப்பட்டு ஜோக் அடிச்சா சிரிக்க கூடாது. டாக்டர் பெரிய டாக்டர் உங்களை கூட்டிட்டு சொன்னாரு. வரேன் மாமா. இந்த நோய் எத்தனை நாளா இருக்குமா? கொஞ்ச நாளாவும் டாக்டர் இப்படி இருக்கு. எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற டாக்டர் தான் இவளுக்கு சிகிச்சை பண்ணாரு. அவர்தான் எங்களுக்கு அனுப்பிச்சு வச்சாரு. ஓஹோ. ராத்திரில தூங்குறது இல்லையா? உடம்பு சரியில்லாம போனதுக்கு அப்புறம் இவளுக்கு சாப்பாடு தூக்கம் எதுவுமே கிடையாது டாக்டர். எப்போ இந்த போட்டோவையும் வச்சுக்கிட்டு வளைச்சு போய் உட்கார்ந்துருப்பா. டாக்டர் வேணும் டீடைல்ஸ் நான் நோட் பண்றீங்க இல்லையா? எஸ் டாக்டர். சிஸ்டர் இவங்களுக்கு வந்து அட்மிட் பண்ணுங்க. சிஸ்டர் ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்துருங்க. ஐவி காம்பர். நீங்க ராதாவுக்கு என்ன உறவு? அவளோட அத்தை. அப்பா அம்மா இல்லாத பொண்ணு. ரொம்ப கஷ்டப்பட்டு நான் தான் அவளை வளர்த்தேன். அந்த பேர் என்ன? தேவையான கேஸ் ஹிஸ்டரி. இப்படி உட்காருமா கோவிந்தா. இன்ஜெக்ஷன் ரெடி பண்ணு. ஐவி காம்போஸ். அந்த போட்டோவை கொடுங்க. அத குடுமா வெக்கிட்டு போங்க. பெரிய டாக்டர் கிட்ட போய் சொல்லு. ராதாவுக்கும் அவ விரும்பின பையனுக்கும் எவ்வளவு நாளா தொடர்பு இருந்தது? வந்து 4 வருஷம் இருக்கும் டாக்டர். அவர் பெரிய பணக்காரர் வீட்டு பிள்ளையோ? ஆமாம் டாக்டர். அவங்களுக்கு கொஞ்சம் கூட வசதி கிடையாது. நாங்கள் அண்ணார ராட்சிதான் தன்னுடைய நன்மையை மறந்து அதிகம் ஆசைப்பட்டுட்டா ராதா. டாக்டர் என்ன போயில அந்த புது பேஷண்ட் இன்ஜெக்ஷன் பண்ண விட மாட்டேங்குது. கமா லெட்ஸ் கோ. அம்மா நீங்க இங்கே இருங்க. என்ன இன்ஜெக்ஷன் கொடுக்கிறதுக்காக இவங்க கிட்ட போட்டோவை கேட்டேன். அதுக்கு இவங்க கத்தி கலாட்டா பண்றாங்க. சரி சரி கொஞ்சம் தயவு செஞ்சு எல்லாம் வெளியே போங்க. என்னம்மா ராதா உடம்பு சரியில்லையா? கொஞ்ச நேரம் படுத்துக்குமா, எல்லாம் சரியா போயிடும். குட் கேர்ள். டாக்டர் தேவி பிளீஸ். சொன்னது இந்த பையனா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன மறந்து ஆடிட்டு இருந்தனா விசேஷிட்டேன். அப்பா கோபி ரொம்ப நல்லவரு. அவரை பத்தி உங்ககிட்ட யாரோ தப்பா சொல்லிருக்காங்க. மற்றவங்க எல்லாம் சொல்றதை வச்சு உன்னை கண்டிக்கிறேன்னு நினைக்காத. உண்மையிலே இந்த ஊர்ல உள்ள எல்லா பொண்ணுக்கு பின்னாலே அவன் சுத்திக்கிட்டு இருக்கான். முடிவா சொல்றேன், இனிமே இந்த வீட்டுல அவன் பேரை கூட உச்சரிக்கப்படாது. அப்பா 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 வேணும்னா நீ அவனை மறந்துதான் ஆகணும். இப்படி சுக்குநூறா உடஞ்ச கண்ணாடி ஆடுன்னு தெரிஞ்சிருந்தா நான் ராதாவோட அப்படி பழகிருக்கவே மாட்டேன் டாக்டர் வேணும். உங்க கடிதம் கிடைச்ச நாளா இருந்தே ராதாவை நினைச்சு என் மனசு ரொம்ப குழம்பிருக்கேன். ராதா குணமாறதுக்கு என்னால முடிஞ்ச வரைக்கும் எந்த உதவியும் செய்ய தயாரா இருக்கேன் டாக்டர். குட். தேங்க்யூ மிஸ்டர் கோபி. நீங்க சொல்றதை வச்சுதான் ராதாவுக்கு ட்ரீட்மெண்டே ஆரம்பிக்கணும். நிச்சயமா. நீங்க கேட்கிற எந்த கேள்விகளுக்கும் வெளிப்படையா பதில் சொல்றேன். பதில் மிஸ்டர் வேணும், டாக்டர் தேவி உங்க ஹாஸ்பிட்டல் தானே வேலை செய்யறாங்க? ஆமா. உங்களுக்கு அவங்களை தெரியுமா? தெரியும். மறந்துட்டனே, அவங்களும் எந்த ஊருக்காரங்க தான் இல்ல? ஆமா. உங்க வீட்டுல இன்னும் யாராவது இருக்காங்க? நானும் என் வேலைக்காரர்கிட்டே தான். அம்மா அப்பா ஏர்கிராஃப்ட்ல இறந்துட்டாங்க. ஐ அம் சாரி. எஸ்டேட்ஸ் பாக்குறதுக்காக நானும் குட்டியும் தனியா தான் இருக்கோம். முதல்ல ராதாவை எங்க பாத்தீங்க, எப்படி பழகுறீங்கன்னு சொல்ல முடியுமா? முதல்ல நான் ராதாவை பார்த்தது ஐயா, சூட்கேஸ்ல வச்சா வச்சுட்டியா? அப்போ வேணு, ஐம் சாரி, டாக்டர் வேணு. பரவாயில்ல, நீங்க என்ன வேணும்னே கூப்பிடலாம். இந்த டாக்டர் மிஸ்டர்லாம் வேண்டாம். ஓகே. பாட்டுக்கத்துக்கு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள வாத்தியார் மாணவிங்கிற உறவு மட்டும்தானே இருந்தது? ஆமா, அது மட்டும் இல்ல, அவ என் ஃபேமிலியில ஒரு மெம்பராவும் இருந்தா. ஓஹோ, அப்ப கோபி அவ ஏதாவது தப்பு பண்ணும்போது நீங்க அவளை அடிச்சிட்டுண்டா? எத்தனையோ தடவை. அப்படி ஒரு சம்பவத்தை சொல்ல முடியுமா? ஒரு முறை நான் ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தானே, பாடு. ஞாபகம் இல்லையே. அதான் ஞாபகம் இல்லையோ? என்ன பாட்டு? ஞாபகம் இல்ல. நீங்க திட்ட அவ அதிகமா குறும்புத்தனம் செய்தா இல்லையா? ஆமா, அவளை நெருங்கி தொடர அளவுக்கு அவளே சந்தர்ப்பங்கள் ஏற்படுத்திக்கிட்ட மாதிரி உங்களுக்கு தோணுதுண்டா? ஒரு சில நேரங்கள்ல நானும் அப்படித்தான் நினைச்சேன். அது சரி, உங்களால இது எப்படி யூகிக்க முடிஞ்சது? யூகிக்கத்தான முடியும். எப்படியோ உங்க பரிசுகம் வேணுங்கிறதா இதுக்கு காரணம். நீங்க ஆசீர்வாதம் அவளை தொடமாட்டீங்கன்னு நினைச்சுட்டான். அவன் இப்படியெல்லாம் உங்ககிட்ட நடந்துகிட்டான். போட்டோவை ராதாவுக்கு கொடுத்திருக்கீங்க இல்லையா? ஆமா, அவ கேட்டா நான் கொடுத்தேன். ஒரு சின்ன பொண்ணுங்கிற முறை இல்லாம ராதா நேரப்படமா உங்ககிட்ட பழகினது உண்டா? ஆமா, அவ அத்தைக்கு ஒரு தடவை உடம்பு சரியில்லாம இருக்கும்போது. பிளீஸ் எக்ஸ்பிளைன். சொல்றேன். பார்த்தா ரொம்ப அழகா இருக்கு. ராதா, என்னாச்சு? ராதா, எங்க அத்தைக்கு ரொம்ப சீரியஸா போய் ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கோம். அழகு ராதா. ராதா, எனக்கு யாருமே இல்ல சார். எங்க அத்தைக்கு ஏதாவது ஆயிட்டா யார் சார் ஆதரவு காட்டுவாங்க? கவலைப்படாத, உன் அத்தைக்கு ஒன்னும் ஆகாது. உனக்கு என்ன வந்தாலும் நான் இருக்கேன். காரணங்கிறதுக்குத்தான் அப்படி சொன்னீங்களா? புரியலையே. ராதா கிட்ட நீங்க அப்படி சொன்னதான் சொல்றேன். ஒரு ஆறுதலுக்காக அப்படி சொன்னேன். சரி, வாங்க போகலாம். இந்த காம்பவுண்டுக்குள்ள தானா டிவி குவார்ட்டர்ஸ் இருக்கு? ஆமா. இப்ப பார்க்கலாமா? இப்ப வேண்டாம். அவங்க தூங்கி இருப்பாங்க. காலையில பார்க்கலாம். கமா. ஹரிஜிவலே. மாரிய பாய். ஏய் புச்சு. முகமது சார் ஏகோ லிவ்ட் இன் இந்தியா பட் வாஸ் ஃபார் பாசிபிள். மர்மரட்சி உண்டாக வேண்டும். 1973 இஸ் தி எண்ட். உண்டாக வேண்டும் உண்டாம். திஸ் டைம் wait a minute please okay baby 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 ingeyum illa one second good morning sir doctor mr gopi radhavoda oh I see how do you do fine thank you fine alla irundhathu nalla doctor yes radhavoda atta cheetama wait pandranga unga room la apdiya go there please It's almost a question of one side love. Radha kaadaliyar alichu Gopi eppozhume padagaliye. You are perfectly all right doctor but Gopiye kaadalana nenichane Radha palakirka. Radhavukku inda noi eppadi aarambamachinu Seetha amma sonnangale adu ungalku nyabagam irukka? Radhavukku inda noi eppadi aarambichathu. Na unga veetukku kadasiya vandhathu உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா. ஒரு நாள் சேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்தேன். வீடு விளக்கேத்தாம இருட்டா இருந்துச்சு. என் மகனும் சாதாவும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதை கேட்டுக்கிட்டே நான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சேன். நான் சொன்னா நீ கேட்க மாட்டேன்ல? இந்த பாரு, ஐயா தான் உன் மரம் மாப்பிள. நான் சொல்றத நீ கேட்கலன்னா ஐயா உன்னை கட்டிக்க மாட்டேன். வேண்டாம். என்ன ஆச்சு? துக்கம் தொண்டையை அடிக்குதோ? ஏண்டி, என்ன விட உனக்கு அந்த கோபி பெருசா போயிட்டானா? கடைசியா சொல்றேன், நாளையில இருந்து நீ அவங்கிட்ட பாட்டு கத்துக்க போக கூடாது. நானும் கடைசியா சொல்றேன், இனிமே நீ அவரை பத்தி பேசக்கூடாது. எந்திரி சொன்ன? கேடா இது பிச்சமுத்து. பிச்சமுத்தா? எந்த நேரத்துல பிச்சமுத்துன்னு பேர் வச்சியோ நானும் சான்ஸ் தேடி பிச்சை எடுக்காத குறை அழிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆகவே பேரை மாத்திக்கிட்டேன். நான் இப்போ முத்து பச்சன். நாளையில இருந்து நீங்க அப்படிதான் என்ன கூப்பிடணும். ஊருக்கே நீ பச்சனா இருந்தாலும் எனக்கு நீ பிச்சதாண்டா. ஏண்டா வீணா அவங்கிட்ட தகராறு பண்ணிட்டு இருக்க? வீண் தகராறு இல்லம்மா, இது என் வாழ்க்கை பிரச்சனை. எனக்கு இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும். நானா இல்ல பாட்டு வாட்டியா கோபியா? அத்தை நாம பேசிக்கிட்டு இருக்க. அம்மா வெளியே போய் 4 பேர்கிட்ட கேட்டு பாருங்க. எவ்வளவோ பொண்ணுங்களை மயக்கி கெடுத்தவன் அந்த கோபி. நீ என்னடா சொல்ற? எனக்கும் மானம் இருக்குன்னு சொல்றேன். இப்ப அதுக்கு என்ன கெட்டு போச்சு? கெடுறதுக்கு இனிமே என்ன இருக்கு? இன்னைக்கு எனக்கு இன்னொருத்தனுக்கு நடந்த தகராறுல பாட்டு வாரியாருக்கு கூட்டி கொடுக்கறதுதான் என் வேலைன்னு சொல்றான். அட கடவுளே. அம்மா, 1000 தான் இருந்தாலும் நான் ஒரு பிலிம் ஸ்டார் இல்லையாம்மா. போயும் போயும் ஒரு பாட்டு வாரியாருக்கு என் முறை பண்ண கொடுப்பேனா? கொஞ்ச நேரம் சும்மா இருடா. எப்படிமா சும்மா இருக்க முடியும்? இன்னைக்கு ரிகர்சலுக்கு போக வேணாமா? நாடகத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. இனியும் அரங்காட்டாம இருக்க முடியாது. சரி அப்ப சாப்பிடுவா. சாப்பாடு காப்பெல்லாம் ஆயிடுச்சு. வெறும் வயிற்றோட சண்டை போட முடியுமா? ஓகேம்மா, நான் ஊருக்கு போறேன். ரொம்ப நாள் கழிச்சு தான் திரும்பி வருவேன். ராதா, உன்னை விட்டுட்டு நான் போனேன் உனக்கு கஷ்டமா இருக்கும்ல? கடமை என்னை அழைக்கிறது கண்ணே. நாடகத்தை முடித்து விட்டு அடுத்த கடமை தாலியோடு ஓடோடி வருகிறேன். அதுவரை காத்திரு, பொறுத்திரு கண்ணே. அழாது அழாது, நான் வருகிறேன். ராதா, இங்க வாமா. இனிமே நீ பாட்டு கத்துக்க போக வேண்டாமா? அத்தை, நீ வேதனைப்படுவேண்டா. இது வரைக்கும் நான் எதுவுமே சொல்லாம இருந்தேன். பாட்டுனா உனக்கு உசுறுன்னு எனக்கு நல்லா தெரியுமா? இருந்தாலும் இனிமே சொல்லாம இருந்தா நல்லதில்லைன்னா அப்படி நான் சொன்னேன். ராதா, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உன்னை பொண்ணு பார்க்க வராங்கம்மா. அத்தை, இந்த விஷயம் அவங்க காதுல விழுந்தா நம்ம கிரி என்ன ஆக சொல்லு? அத்தை, என்னம்மா சொல்லு. உன் விருப்பத்துக்கு மாறா இது வரைக்கும் நான் ஏதாவது சொல்லியிருக்கேனா, செஞ்சிருக்கேனா? நானும் பப்பியும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறான். தயவு செய்து இது தவிர எனக்கு வேறொரு கல்யாணத்தை பத்தி நினைக்காதீங்க. அப்போ நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? அவரு உண்மையோ? அத்தே அப்படி சொல்லாதீங்க. கோபி எந்த தவறுமே செய்யாதவர். தப்பான எண்ணத்தோட அவர் நான் பார்த்தது கூட கிடையாது. இதுதான் உண்மை. என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? சொன்ன நான் நம்புறேம்மா. ஆனா இப்படி ஒரு கல்யாணம் அது எப்படிமா நடக்கும்? ஏன் நடக்காது? இந்த உலகத்தை பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியலம்மா. கோபி யாரு? இந்த ஊர்ல பெரிய பணக்காரர். ஆனா நீ நான் என் கோபிக்காகவே பிறந்த ராஜா. அது அறிவில்லாதவளே. பாசம் மட்டும் இருந்தா இந்த கல்யாணம் நடந்துடும் நினைக்கிறியா? அதுக்கு அந்தஸ்து வேணுண்டி. நமக்கு குடிசையே போ, மங்களம் வேண்டாம்மா. நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்கல்ல. அப்படின்னா ஒண்ணு செய்யுங்க. நீங்க அவர்கிட்ட போய் எனக்கு வேறொரு கல்யாணம் ஏற்பாடு செய்திருக்கேன்னு மட்டும் சொல்லுங்க. வீடு இருக்கிற வரைக்கும் அவர் சம்மதிக்கவே மாட்டார். வேணும்னா நீங்க போய் கேளுங்க. ஆசைக்கு அந்தஸ்துக்கு இடையிலே இன்னைக்கு என் குழந்தை தவிச்சுக்கிட்டு இருக்குப்பா. மனுஷனால ஆசைப்படத்தான் முடியும். அது நடக்கிறதும் இல்லைங்கிறதும் உன் கையில தான் பாருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுதான்ப்பா நான் கேட்கிறேன். முருகா, என் குழந்தை ஆசைப்படுறதெல்லாம் கை கூட முடிய செய்ப்பா. நீங்களா? ராதா வரல? அவ வரல. உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நல்லாதான் இருக்கா. நான் வந்தது வேற விஷயத்துக்காக. உட்காருங்க. என்ன விஷயம்? வந்து ராதாவுக்கு ஒரு சம்பந்தம் வந்திருக்கு. ஞாயிற்றுக்கிழமை பொண்ணு பார்க்க வராங்க. அப்படியா? நல்ல விஷயம்தான். ஞாயிற்றுக்கிழமை எத்தனை மணிக்கு? இன்னும் முடிவு பண்ணல. உங்ககிட்ட கேட்டுட்டு செய்யலாம்னு நினைச்சேன். ஐயோ, உங்க இஷ்டப்படி செய்யுங்க. ஞாயிற்றுக்கிழமை எனக்கும் ஃப்ரீதா, நானும் வரேன். பணம் ஏதாவது தேவைப்பட்டா கூச்சப்படாம கேளுங்க. அதெல்லாம் இல்லைங்க. அவளுக்கு இதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லைன்னு சொல்றா. அப்படியா? அப்படின்னா அதை விட்டுடுங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அதுபடி கேட்கிறேங்கடா. என்ன கேட்டா ராதாவுக்கு கல்யாணமே செய்ய வேண்டாம்னு சொல்லுவேன். ராதா ஒரு நல்ல பாடகி ஆக வேண்டியவ. கலையும் குடும்பமும் உன்னோட ஒன்னா சேர்ந்து இருக்க முடியாது. அப்படி இருந்தாலும் ரெண்டிலையும் நிம்மதி இருக்காது. அதுக்காக குடும்பமே வேண்டாம்னு இருக்க முடியுங்களா? முடியும்னு சொல்றதுக்கு எனக்கு அருகதை இல்லை. ஏன்னா எனக்கும் கல்யாணம் நடக்க போகுது. ஒரு முக்கிய பிரம்மச்சாரியா இருந்து எல்லா கலைகளிலையும் பேரு வாங்கன்னு நினைச்சேன். ஆனா எதிர்பார்க்காத சம்பவத்தினால இப்ப இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். என்ன செய்தம்மா? ஒண்ணு இல்லைங்க, நான் வேணா கார்ல கொண்டு போய் விட்டுட்டு வரட்டுமா? வேண்டாங்க, நாங்க இருக்கிறது சின்ன தெரு. அதுல உங்க பெரிய கார் வராது. நான் வரேங்க. முத்து முத்துமச்ச பிலிம் ஸ்டார் வந்திருக்கம்மா, உன் முறப்பைய வந்திருக்கம்மா. மறக்கல டாக்டர். ஆனா திடீர்னு ஒரு தீர்மானத்துக்கு தான் வர முடியல. எதுவுமே நல்லா யோசனை பண்ணி ஒரு முடிவுக்கு வர நல்லது. நான் சொல்றது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். உங்க மனைவி ஸ்தானத்துக்கு ஒரு பெண் வேணும்னு நான் சொல்லல. ஆனா ராணியோட அம்மா ஸ்தானத்துக்கு ஒரு பெண் வேணும். ராணிய கண்ணும் கருத்துமா பாசத்தோட பாத்துக்கிறதுக்கு ஒரு பெண் கிடைச்சா அதுவே போதும். மத்தத பத்தி கவலை இல்லை. ஓகே டாக்டர், I'll try. ராணி டாடிக்கு டாட்டா சொல்லுமா. குட் கேர்ள். ஹலோ டேடி, உங்க ஊருக்காரர் வந்திருக்காரு. என்ன ஏதோ ஒரு வார்த்தை கூட பேசலையே. மாமி இப்படி போனா எப்படி? ஏதாவது பேசுங்க. டாக்டர் வேணும், will you please mind your own business? மாமி ரொம்ப சென்டிமெண்டல். ராதா இப்படி ஆனதுக்கு நீங்க தான் காரணம்னு நினைச்சிட்டா இந்த கோபம். நானே உங்ககிட்ட தக்காளி கத்துக்கல கதகளி கத்துக்கலன்னு வருத்தப்படுறீங்களா? ரொம்ப சோர்ந்து போச்சே முகம். இவருக்கும் தோல் நானே நண்பா. உங்க முறை பொண்ணுக்கும் பைத்தியம் முடிச்சிருச்சா? என்ன என்ன இவர் யாரு? இவர தெரியாது, பெரிய டான்ஸ் மாஸ்டர். கலந்துனா ரொம்ப பிடிக்காத மூடு. என்ன பைத்தியமா? என்ன தெரியுமா, நான் தான் பிலிம் ஸ்டார் முத்துமச்சன். நீங்க பிலிம் இல்ல பிலிம் ஸ்டார் இல்ல. பின்ன என்ன நினைச்ச மாட்டார? நீங்க மெட்ராஸுக்கு வாங்க, உங்களை ஒரு பெரிய டான்ஸ் டைரக்டர் ஆக்கிடுறேன். உங்க சினிமாவும் நீயும் இப்போல்லாம் சினிமாவில எங்கடா நல்ல நாட்டியம் இருக்கு. பாத்தியாரே, நீங்க நல்ல படம் எதுவுமே பார்த்ததுல போல இருக்க. கொஞ்ச நாளைக்கு முன்ன நான் ஒரு படம் பார்த்தேன் பாத்தியாரே. அதுல பேசினாலும் அடி, பேசாட்டி அடி, படம் பூரா அடியோ அடி நடிக்கிறான். ஐயோ, அந்த படத்துல நானும் நடிச்சிருக்கேன். நீங்க நடிச்சிருக்கீங்களா? எந்த இடத்துல? மரத்து மேல உட்காந்துருப்பான். அந்த வேஷமா? அந்த வேஷம் இல்லையா? அந்த படத்துல ஹீரோ வில்லன் கோணிக்குள்ள அடிச்சு தூக்கிட்டு போற மாதிரி ஒரு சீன். அந்த சீன்ல நீங்க கோணியா இல்ல வில்லனா? சொல்றத கேளு. அந்த சீன்ல நடிக்க முடியாதுன்னு ஹீரோ சொல்லிட்டான். கடைசியில புடிச்சர் யார் யாரையோ தேடி ஹீரோவுக்கு ஈக்குவலா நடிக்கணும்னு சொல்லிட்டு என்ன கூட்டிக்கிட்டு போனாங்க. அங்க கூட்டிக்கிட்டு போய் கோணிக்குள்ள நுழையிற வரைக்கும் தான் ஹீரோ. அதுக்கப்புறம் உள்ள புகுந்து நடிச்சது எல்லாம் ஐயா தான். அந்த சீன்ல உங்க நடிப்பு ரொம்ப ரொம்ப பிரமாதக்கா. கோணிக்குள்ள கோணி எப்படி ஆடிச்சுன்னு பாத்தியா? இதை விட ரொம்ப நல்லாவே ஆடிச்சு. நீ மட்டும் இல்ல, படம் பார்த்தவங்க அத்தனை பேரை என்ன பாராட்டினாங்க. ராமையா, நீ கவலைப்படாத. எதுக்கு? நீ என் கூட மெட்ராஸுக்கு வா, உனக்கு ஷூட்டிங் ரெக்கார்டிங் எல்லாம் நான் காட்டுறேன். சார், நான் ஏற்கனவே ஷூட்டிங் எல்லாம் பாத்திருக்கேன். மல்கோ வாங்குற படத்துல ஹீரோவுக்கு ரத்தம் கொடுக்கற மாதிரி ஒரு சீன் இந்த ஆஸ்பத்திரியில தான் எடுத்தாங்க. கொடுத்தாங்க பாருங்க ரத்தம். ரத்தமா ரத்தம் ரத்தம் வந்தாச்சு. ரத்தத்தை கண்டு யாரும் பயப்பட வேண்டாம். இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக எத்தனையோ வீரர்கள் ரத்தம் சிந்தி இருக்கிறார்கள். இந்த நாட்டிற்கு மறுமலர்ச்சி வர வேண்டும் என்றால் நம்மில் பல பேர் ரத்தம் சிந்த வேண்டியவர் வரும். ஆகவே சொல்லுகிறேன், ரத்தத்தை கட்டு யாரு என்னாச்சு உங்களுக்கு? தலைவரே தலைவரே, என்னாச்சு உங்களுக்கு? என்ன ரத்தமா வாங்க இருக்கிறீங்க? ஹெல்ப் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. தலைவரே தலைவரே, கொஞ்சம் குடிச்சுவாங்க. ஐயோ என்னாச்சு உங்களுக்கு? ஐயோ தலைவரே, ஐயோ ராமையா, பக்கத்துல இருந்து ஜாக்கிரதையா பாத்துக்க. வடக்கிலிருந்து வரும் தொண்டர்களையும் பண்ணாதே நெஞ்சமதில் அந்த நினைவென்னும் வண்ணம் எண்ணுகின்றேன் அவை அழியாத எண்ணம் எந்தன் முன் ஜன்மத்தின் புண்ணியம் உனக்கான நேர்ந்தது இதை பாடச் சேர்ந்தது இனி என்று போல வாழும் என் மனது. Good morning, doctor. கூப்பிட்டு பாருங்க மிஸ்டர் கோபி. ராதா, ராதா. சூழ்நிலைக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா? அப்படி ஒண்ணும் இல்ல. ஆனா இந்த பாட்டு நான் சொல்லிக் கொடுத்தா சிஸ்டர் பி கேர். வாங்க கோபி. மிஸ்டர் வேணும் டாக்டர் தேவிய ராதா ரூம்ல இருக்க சொல்லிட்டீங்க இல்லையா? எஸ் டாக்டர், அவங்க அங்கதான் இருக்காங்க. அப்படியா? வெல், மிஸ்டர் கோபி இப்ப ஆரம்பிக்கலாம் இல்லையா? ஆரம்பிக்கலாம் டாக்டர், இது வர. தட்ஸ் குட். लिया? I am sorry. எனக்கு என்னமோ இன்னைக்கு மனசு இல்லை. நான் வரல. அதனால தான் சினிமா கூப்பிட்டேன். வேணு. சில விஷயங்களை பத்தி யோசிச்சு ஒரு முடிவு எடுக்க வேண்டியது இருக்கு. அதுக்காக இந்த லெட்டர் எழுதிட்டு இருக்கேன். இந்த லெட்டர் யாருக்கு தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு நிச்சயம் பண்ண பெண்ணோட அப்பாவுக்கு தான். இந்த லெட்டர் கிடைக்கிற பதில் பொறுத்துதான் என்னோட எதிர்காலமும் அந்த பெண்ணோட எதிர்காலமும் இருக்கு. அதுக்கு அப்படி கல்யாணத்துக்கு ஏதாவது இடைஞ்சல் இருக்கா? முதல்ல அவ அப்பா இடைஞ்சலா இருந்தாரு, இப்போ அவளே இடைஞ்சலா இருக்கா. என்ன காரணம்? ராதாவோட வாழ்க்கைய நான் தான் கெடுத்துட்டேன் அவ நம்பர். ஐசி ஆமா, ராதாவோட மேட்ரு அவளுக்கு எப்படி தெரியும்? அது அதை எப்படி தெரிஞ்சுக்கிட்டா? இந்த பொம்பளைங்க விஷயமே இப்படித்தான். கோபி, உங்களை நம்பாத ஒரு மனைவி உங்களுக்கு தேவையா? நீங்க சொல்றது சரிதான். ஆனா ஆனா என்ன? ஆனா இன்னொரு பேப்பர் எடுத்து பெரிய லெட்டரா எழுதுங்க. இனிமையானவளே, இந்த உலகம் ரொம்பவும் பறந்தது. இதில் பல கோடி இதயங்கள் இருக்கின்றன. இதில் நீ இல்லை என்றால் வேறொன்று, அதுவும் இல்லை என்றால் வேறொன்று, ஆனா அதுவும் இல்லை என்றால் வேற வேற வேற. அப்படி ஒரு லெட்டர் எழுதி போட்டீங்கன்னா அவ என்ன, அவ பாட்டி வந்து காலில் விடுவா. மிஸ்டர் வேணு, உங்களுக்கு சினிமாக்கு டைம் ஆச்சுல்ல? இன்னுமே எங்க சினிமா பாக்குறது? அட சும்மா எப்படி போயிட்டு வரலாம் வாங்களேன். இப்ப நான் எங்கேயும் வரல, எனக்கு கொஞ்சம் தனிமை வேணும். சரி, அப்ப நான் வரேன். அந்த கடவுளை வந்து கேட்டாலும் நான் உன்னை தரவே மாட்டேன். கோபி தேவி தேவி எனக்கு போற தான் வந்தேன். சும்மா எப்படி சுத்திட்டு வரலாம்? வேண்டாம், எனக்கு மனசு சரியில்லை. சும்மா இந்த ஸ்டார் வேல்யூ எல்லாம் காட்டாதீங்க மாமி, வாங்க. கோபி சாரா வாங்க, உட்காருங்க. தேவி இல்லையா? இல்லைங்க, அவங்க எங்க வெளியே போயிருக்காங்க. எப்போ வருவா? ஒண்ணும் சொல்லலைங்க. எங்க போனான்னு தெரியுமா? தெரியலங்க, நான் கேட்டேன், அவங்க ஒண்ணும் பதில் சொல்லலைங்க. வந்தா நான் வந்துட்டு போறேன்னு சொல்லுங்க. வாசலிலை வாசல் திறப்பாய் பூஜை நேரத்தில் ராகதாள மேடை அழைப்பாய் பாதி ஜாமத்தில் गरि सनि सनि ग गम 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 गरि रे गरि गम गरि निरि निरि गरि गम 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 मद निरि सा पादी मोडी जादी मलर फूल पारयेंगे रे राजा दी दिनार बिल मलर वेन पारी जागमा ओदुम इद कादल बोधये काडुम पूवये पोराडु வரும் நாளில் நாமம் திருநாளை காணவே நீயாடு இசைக்கவோ நம் கல்யாண ராகம் நீங்க இப்ப வாங்க. அடடே வண்டியில பெட்ரோல் இல்ல போல இருக்கேன். பெட்ரோல் போட்டா சரியா போயிடும். இப்ப போய் ஸ்டார்ட் பண்ணுங்க. வாங்க கோபி நீங்க போலாம். வாங்க பரவாயில்ல நீங்க போயிட்டு வாங்க. பரவாயில்ல வாங்க. பரவாயில்ல வண்டியில ஏறுங்க. பேசுங்க மாமி சார் மல்லிப்பா சார் வேண்டாம் சார் மழை 20 ரூபாய் கொடுங்க சார் வேண்டாம் சொன்னா போயிடு எனக்கு இப்ப பூ வேணும் இந்த நேரத்தில் எதுக்கு பூ எனக்கு இப்பதான் வேணும் உன்னோட பெரிய தொல்லை சரி கொடுப்பா இந்தாங்க மாமி பூ வச்சுங்க நீங்களே வச்சு விடுங்க மாமி இன்னைக்கு ரொம்ப ரொமான்டிக் மூடல இருக்காங்க போல இருக்கு கோபி திரும்ப உட்கார் எதுக்கு திரும்ப உட்காருனா ஒரு கலைஞனை காதலிச்சேன் பாரு எனக்கு வேணும் செய்தியை உங்களுக்கு முன்னால தெரியுமில்ல? நீங்க ரெண்டு பேரும் ஒரே ஒருத்தர். சிஸ்டர் என்ன இது? என்ன டாக்டர்? பேஷன்ட் ரூம்ல விசிட்டர் ஸ்மோக் பண்ண கூடாதுன்னு உங்களுக்கு தெரியுமில்ல? தெரியும் டாக்டர். பின்ன ஏன் சொல்ல கூடாது? சாரி டாக்டர். சாரி டாக்டர். என்ன சாரி வேண்டிய கிடக்குது? இதெல்லாம் வேலை செய்ய வந்திருக்கீங்களா இல்ல கண்டு பேச வந்திருக்கீங்களா? டாக்டர் தேவி என் மேல கோபம் இருந்தா அது நேரடியா சொல்லாமே. இப்படி மத்தவங்கள மூலமா குத்தி காட்ட வேணாம். டாக்டர் வேணும் உங்களை ரூம் குறைச்சுங்க. நான் வரேன். செஞ்ச ஒரே ஒரு தவறனால ஒரு பெண்ணோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. அந்த தப்பு திருத்துறதுக்காக தான் இங்க இருக்கேனே தவிர உனக்கு பாடம் சொல்றதுக்காக இல்ல. கண்ட பொண்ணுங்க பின்னாடி சித்திர பொறுக்கிங்க கூட்டத்தில் சீத்திராத. என்கிட்ட நீ திமுரு காட்டது நிறுத்துரு, இல்ல உனக்கு நல்லது. மிஸ்டர் கோபி, பிஹேவ் யுவர் செல்ஃப். இது சண்டே இல்ல ஹாஸ்பிட்டல். ஹாஸ்பிட்டல் சுகமில்லாம கிடைக்கிற அந்த பொண்ணு காப்பாத்துறதுக்காக இதே மாதிரி 10 ஹாஸ்பிட்டலையும் உன்ன மாதிரி 100 சைக்காட்டிஸ்ட் என்னால விலைக்கு வாங்க முடியும். ராஜசேகரன் மகன் கோபி கிட்ட நீ பல பரீட்சை பார்க்க வேண்டாம். லவ் லுக், நான் உன்னை நேசிச்சதுல இந்த உலகத்துல வேற யாரையும் நேசிச்சதில்லை. அது மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு உன்கிட்ட நான் உன்னே ஒன்னு எதிர்பார்க்கிறேன். தன்னை தேடி வந்த எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்து ஆதரிச்சு பரம்பரை நான் பிறந்தேன். அந்த பரம்பரை பேர் நான் காப்பாற்றணும்னா நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். உன்னை போல திமுரு காட்ட தெரியாத வராத அவளை காப்பாற்றுற பரத்தை நீயும் குச்சி ஏற்றுக்கணும். பெரிய டாக்டர் உங்களை உடனே கூப்பிட்டு சொன்னாரு. I am afraid he is sinking. No, no, not in this hospital. எளிமயமான எதிர்காலத்தை எல்லோருக்கும் கிடைக்கவரே ஆகவே பாட்டு ஐயங்கார் நல்லா இருக்கார்ல? அவருக்கு என்ன நல்லா தான் இருக்கார். ஆனா என்னதான் ஆட்ட விட்டு தரத்திட்டார். இருக்காங்க. அவருக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் தொடர்பு இருக்கிறதா கேள்விப்பட்டேன். நான் அதை நம்பல. ஆனா 4 நாளைக்கு முந்தி அவளை ஆட்டுக்கே அழைச்சிட்டு வந்து டாக்டர் உங்க ஆஸ்பத்திரியில எனக்கு ஏதாவது வேலை போட்டு கொடுக்க முடியுமா? இங்க என்ன வேலை தர முடியுமா? பெருக்கிற வேலை கிடைச்சாலும் அதை நான் சந்தோஷமா செய்வேன். டாக்டர் இந்த லோகத்துல நீக்கு பைத்தியம் இல்லைங்கிறது உங்க ஒருத்தருக்கு தான் நல்லா தெரியும். அதனாலதான் உங்களை தொந்தரவு பண்ற. என்ன மன்னிச்சிருங்க டாக்டர். பரவாயில்ல பட்டு, பரவாயில்ல. இங்க இருக்கிறவங்க நோயாளிங்க மட்டும்தான். ஆனா வெளியில தான் பலர் பல விதத்துல பைத்தியமா இருக்காங்க. நீ எனக்கு படு. நீ போயிட்டு நாளைக்கு வா. வடக்கில் இருந்து வரும் ஊர்வலமும் தெற்கில் இருந்து வரும் ஊர்வலமும் கிழக்கு நோக்கி செல்லட்டும். தாய்க்குளத்திற்கு தயவு செய்து கைவிடுங்கள். அங்கே யாரப்பாவது தாய்க்குளத்தை மிகவும் கடினப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நண்பர்களே, உங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன். தொழிலாளர் வர்க்கம் ஓங்கினால்தான் இந்த நாடு நல்ல முறையில் முன்னேறி கொண்டே இருக்கும். ஆகவே நண்பர்களே, இந்த நாட்டிலே தொழிலாளர் வர்க்கம் ஓங்க வேண்டும் என்றால் ரத்தம் புரட்சி செய்ய வேண்டும். ரத்தம் சிந்தினார். உரிமையமான எதிர்காலம் காணும் வரை நான் சாக மாட்டேன். நான் சாக மாட்டேன். நான் அங்கிள் எனக்கு டான்ஸ் பண்ணி தெரியுங்களா? மனுஷன் ஆடி போய் நிக்கிறப்போ ஆட்டங்கத்துக்கு வந்துட்டான். சொன்னதை கேளுங்க மாமி. கோபி பரந்த மனப்பான்மை உள்ளவர். அவரை புரிஞ்சுக்கிறதுக்கு பரந்த மனம் வேணும். அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்க கூட எனக்கு அருகதை வேணும். என் தப்பு அவ்வளவு பெருசு. மனம் இருந்தா எவ்வளவு பெரிய தப்பையும் திருத்திக்கலாம். நீங்க சும்மா போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க மாமி. எந்த முகத்தோட அவர் எதிரில் போய் நிற்பேன் மாமி? மன்னிப்பு கேட்கறதுக்கு இந்த மூஞ்சி போதும். இதுக்காக எக்ஸ்ட்ரா மூஞ்சி ஃபிட் பண்ண முடியுமா? சும்மா போய் கேளுங்க மாமி. உங்களுக்கு எதுக்கு எடுத்தாலும் தமாஷ்டா. ஏன் வருத்தம் எனக்கு தான் தெரியும். வருத்தம்னா என்னன்னு எனக்கும் தெரியும் தேவி. ஆனா என் வருத்தத்தை கண்ணீரா காட்டி வியாபாரம் ஆக்குறதில்ல. இதுவரைக்கும் செஞ்சிருக்கிற ட்ரீட்மெண்ட்டை அனலைஸ் செய்து பார்க்குறப்போ ராதாவோட கேஸில் எங்களுக்கு கொஞ்சம் ஹோப் வந்திருக்கு. ஆனாலும் தொடர்ந்து உங்கள் ஹெல்ப்பு எங்களுக்கு தேவைப்படும். என்னால் முடிஞ்சதெல்லாம் எந்த நேரத்திலையும் எந்த வகையிலையும் செய்ய தயாராக இருக்கேன். ஆனால் ராதாவுக்கு பூர்ணமாக குணமானா அதுவே போதும். தட்ஸ் ரைட். அதான் என்னோட ஆசை. ஆனால் என்னோட அடுத்த ட்ரையலுக்கு நீங்கள் சொல்கிறது வாட் ஐ மீன் டு சே, உங்க மனப்பூர்வமான ஸ்நேகிதம் நெருக்கம் உறவு அவளுக்கு கிடைச்சிட்டதா அவளுக்கு தோணும்படி நடந்துக்கணும். ஒரு நோயாளி இதனால குணமாகிறதுன்னா நான் எது வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். வெல், தேங்க் யூ வெரி மச் ஃபார் யுவர் கோஆபரேஷன். இடமும் தேதியும் அப்புறமா நான் உங்களுக்கு சொல்றேன். என் மகளோட பிரச்சனையை பற்றி பேசுறதுக்கு என்னை இவ்வளவு தூரம் தேடி வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர் வேணு. ஆனா நாங்க வரதுனால அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. தேவி தன்னுடைய தப்ப நல்லா உணர்ந்துட்டான். அதுக்கு பிராயச்சிட்டமா கோபிக்கிட்ட மன்னிப்பு கேட்கிற தைரியம் அவளுக்கு இல்லை. அவருக்கு தைரியம் கொடுத்தா உங்களை கூப்பிடுறேன். கொடுக்கறதுக்கும் வாங்குறதுக்கும் தைரியம் என்ன கடைக்கார காமிச்சிட்டு வேணும்? அது இல்லை. ஆனாலும் ஒரு உண்மையை சொல்றேன் மிஸ்டர் வேணு, எவ்வளவு ஆழமான உறவா இருந்தாலும் வெளிப்படையா வேண்டி கேட்டுக்கலாமே தவிர யாரையும் கற்புறுத்தி எதையும் செய்ய வைக்க முடியாது. அப்படியே முடிஞ்சாலும் அது படியாது. இது யாருக்குமே சீக்கிரம் புரியாத ஒரு சில்லற தத்துவம். உண்மைதான், வற்புறுத்த விரும்புறனாலும் வெளிப்படையா வேண்டி கேட்டுக்கலாம் இல்லையா? இப்ப நீங்க புறப்படுங்க, கூடி சீக்கிரம் நான் நடந்துங்க. மதியாரே என்ன ரம்யா, உங்களை அதிகமா புகழ்ந்து பேசுறதாக நினைக்க வேண்டாம். உங்களை இப்ப பார்க்கும்போது என்னால என்ன சொல்றதுன்னு மருந்து சாப்பிட்டு. ஏங்க, நீங்க டிஸ்சார்ஜ் ஆக போறதா கேள்விப்பட்டேன். ஆனாலும் இது அதிசயம் தான். என்ன அதிசயம்? இவ்வளவு சீக்கிரமா உங்க நோய் குணமாயிடுச்சு, அதைத்தான் சொன்னேன். தலைவர் இறந்த உடனே உங்க நோய் சற்று தெளிவாயிடுச்சு. ஆமா, தலைவருக்கும் உங்களுக்கும் என்ன விரோதம்? விரோதமா? அவருக்கு எனக்கு என்னப்பா விரோதம்? இந்த நோய் உங்களுக்கு எப்படி ஆரம்பமாச்சுன்னு சொல்லவே இல்லையே. ஒரு மரணம் தான் என் பைத்தியத்துக்கு காரணம். மரணமா? யாருடைய மரணம்? இந்த உலகத்துல எனக்கு உறவுன்னு சொல்லிக்க ஒரே ஒரு தம்பி இருந்தாப்பா. அண்ணன் தம்பிங்கிற பாசத்துக்கு அவன் தான் உதாரணம். அவன் மேல உயிரே வச்சிருந்தான். பேர்பட்ட தம்பி நாதைய விட்டுட்டு என்னடா வந்து பாரு, அங்க என்ன நேற்று வந்தா அங்க என்னெல்லாம் பண்ணிட்டு வந்து பாரு. வாரா பையன்டா, நீங்க பைத்தியமா இருக்கும்போது கூட துணி கட்டிட்டாங்க. வந்தவன் துணி இல்லாமலே சூழ்நிலை இல்லாம நிர்வாணமா ஆனதை பார்த்து சிரித்த அவர்களுக்கு அவனை பார்த்து பச்சாதாபப்படாம சிரிக்கிற நீ ஒரு மனுஷனா? அவனை மன்னிச்சிருக்க, அறிவில்லாம பேசிட்டான். அவன் சிரிக்கட்டும் சிரிக்கட்டும். மற்றவங்களோட துக்கம், நோய், பொறுமை இதெல்லாம் பார்த்து சிரிக்க துடிக்கிறவங்களை தானடா இந்த உலகத்துல பார்க்க முடியுது. இவன் மட்டும் என்ன, சிரிக்கட்டும், நல்லா சிரிக்கட்டும், எல்லாரும் சேர்ந்து சிரிக்கட்டும். மிஸ்டர் கோபி, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கு இல்லையா? எவ்வளவு நெருங்க முடியுமோ அவ்வளவு நெருங்கி பழகணும். மிஸ்டர் கோபி, டாக்டர் போங்க. ராதா, நான் உன்னை பார்த்து சொல்லிக் கொடுத்தேனே, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லையோ? ஞாபகம் இல்லையோ கண்ணே, ஞாபகம் இல்லையோ? பல பொன் மாலைகள் போனது, அதில் உன்னாசையில் என் மனம் பாடும் பாடல். ஞாபகம் இல்லையோ கண்ணே, ஞாபகம் இல்லையோ? உன்னை பார்த்தாடும் நெஞ்சம் பார்வைகளில் பல பாவங்கள் கொஞ்சும் ஓடும் நீரானதே எண்ணமே பைத்தியமாவே வாழ வேண்டி வரும். ஆனா இதுல நான் எதுவும் பண்ண முடியாது டாக்டர். நிச்சயம் பண்ண கல்யாணத்துல ஓபிக்கு அக்கறை இருக்கிறதா எனக்கு தோணல. அப்படி இருக்கிறதுனால நம்ம பேஷண்ட்டை காப்பாற்றத்தான் நாம முயற்சிக்கலாம். என்ன டாக்டர் சொல்றீங்க? டாக்டர் ரேடியத்தான் கோபி கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. ரெண்டு பேரும் பல வருஷமா பழகிறாங்க. தேவி, உனக்கு உடம்பு சரியில்லை அம்மா. இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போடக்கூடாதா? நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன் டாடி. வேற எங்க போற? கோபி கிட்ட போறேன். அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க. சரி போயிட்டு வா. இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதை நினைச்சா எனக்கு வருத்தமா தான் இருக்கு. ஆனா ஒரு பேஷண்டோட நன்மை நினைக்கிற டாக்டர்ங்கிற முறையில என்னால சொல்லாம இருக்க முடியல. சொல்லுங்க டாக்டர், இப்ப நான் என்ன செய்யணும்? என்னால நல்லது கிட்டதை சொல்லத்தான் முடியும். தீர்மானம் செய்ய வேண்டியது நீதான் தேவி. ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, உங்க கல்யாணம் நடந்தா நிச்சயம் ராதாவோட வாழ்க்கை பாதிக்கப்படும். நீ சேர்ந்து கஷ்டப்பட்டு தானே ராதாவை காப்பாத்தின, இது திரும்பவும் அவளுக்கு ஒரு தண்டனையா இருக்கக்கூடாதுங்கிறது தான் இப்ப பிரச்சனை. வெல், நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அப்புறம் ஓ இஷ்டம், நான் வரேன். I solemnly pledge myself to consecrate my life to the service of humanity. I will give to my teachers to run on மனிதர்களுடைய நலனுக்காக என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பேன். நோயாளிகளின் உடல் நலத்திற்கு நான் முதலிடம் கொடுப்பேன். என் உள்ளத்தில் உள்ள நோயாளிகளை பற்றின ரகசியத்தை எந்த காரணத்தை முன்னிட்டும் நான் வெளியே சொல்ல மாட்டேன். ஒரு நோயாளி குணமடைந்து மறுவாழ்வு பெற வாய்ப்பிருக்குமே, ஆனால் நான் என்னுடைய ஆசைகளையும் உடைமைகளையும் என் வாழ்நாளில் எந்த சூழ்நிலையிலும் தியாகம் செய்வேன். ஒரு பேஷண்டை காப்பாற்றுறதுக்காக இன்னொரு பெண்ணை பலி கொடுக்கறத பார்த்துக்கிட்டு என்னால இருக்க முடியாது. நான் தான் தேவியை கட்டாயப்படுத்தலையே, தீர்மானம் எடுக்க வேண்டிய பொறுப்பை அவள்கிட்ட தானே விட்டுருக்கேன். அதுதான் உங்க சாமர்த்தியம். கட்டாயப்படுத்தாமலே அவளை உங்க வழிக்கு கொண்டு வர முயற்சிக்கிறீங்க. தியாகம் செய்யாட்டா பழி வரும்னு சொல்லிட்டு தீர்மானமும் செய்ய சொல்றீங்க. இது யாருக்கும் புரியாதுன்னு நினைக்காதீங்க. அமைதியா கொஞ்சம் யோசனை பண்ண வேணும். இனிமே இங்க வேலை செய்ய மாட்டேன். இந்த இடத்துல இறக்கம் இல்லாதவன் இருக்க முடியும். நான் போறேன். உன்னை இங்கேயே பிடிச்சு கட்டுறதுக்கு என்னால முடியாது. நீங்க பிடிச்சு கட்டினாலும் நான் ஏற்க மாட்டேன். என்னோட வேலை செய்யற அந்த பொண்ணோட வாழ்க்கையை நீங்க நாசம் செய்ய முயற்சிக்கிறத பார்த்துக்கிட்டு என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. தேவியோட வேதனைய வேணுவால தாங்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். வேணு தேவிய உயிருக்குயிரா காதலிக்கிறதும் எனக்கு நல்லா தெரியும். காதல்ங்கிறது ஒரு பலம், அது எந்த நேரத்திலையும் பலகீனமா மாறக்கூடாது. கொஞ்சம் நிதானமா அவசரப்படாம யோசனை பண்ண வேணும். சரி, நீங்களே சொல்லுங்க, இப்ப நான் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்னு நீ மற்றவங்கள்ட்ட கேட்காம இருக்கணும். ஆனா தனியா ஒரு தீர்மானம் எடுக்க என்னால முடியல டாடி. முடியணுமா? மனுஷன் எப்பவுமே தனியே இருந்துதான் ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதுதான் சரியா வரும். எக்ஸ்கியூஸ் கேட்க வந்திருக்கேன் டாக்டர். உங்களை அப்படி அத்துமீறி பேசுறப்போ என் பொசிஷனை நினைச்சு பார்க்காம இருந்தது தப்புதான் டாக்டர். பொசிஷன் மறந்து போறது கூட தப்பு இல்லதான். ஆனா ப்ரொஃபஷன் மறக்காம இருக்கிறது நல்லது. ப்ளீஸ் forgive me டாக்டர். ஓஹோ, இட்ஸ் குவைட் ஆல் ரைட். ஜஸ்ட் forget it. நான் மாடுக்கு போட்டுமா டாக்டர்? ஆமா, ஓபி உங்க குவார்ட்டர்ஸ்ல தான் இருக்காரு. ஆமா டாக்டர், அவர்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். நான் பட்ட வேதனை உனக்கு தெரியாது. எனக்கு தெரியும். ஆனா உங்களுக்கு வேதனை கொடுத்ததுக்காக மன்னிப்பு கேட்க கூட எனக்கு தகுதி இல்லை. பரவாயில்ல, நடந்தும் நடந்துச்சு. முடிஞ்ச சோதனை எல்லாத்தையும் மறந்து சோதனை முடியல இப்பதான் ஆரம்பிக்கிறது. உங்க வேதனைய இன்னும் அதிகமாக்குறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். இனிமே எனக்கு வேதனையா? என் மனசே மறந்து போச்சு. பரவாயில்ல, எது வேணாலும் சொல்லு. என் மனச இப்ப நான் இன்னொருத்தருக்கு பறி கொடுத்துட்டேன். கல்யாணம் பண்ணிக்கிறதாவும் நாங்க இப்ப முடிவு பண்ணிட்டோம். நான் இவ்வளவு நாளா உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு இருந்தேன். நான் உங்களை மனசார எப்பவுமே காதலிக்கல கோபி. கோபி, என் தப்புக்கு தண்டனை கொடுத்த உங்க மனசுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். கோபி, கடைசியா ஒண்ணு கேட்டுக்கிறேன். நீங்க ராஜாவை கல்யாணம் பண்ணி நல்லபடி அவளை காப்பாத்தணும். என் பேர் மம்மி. ஆமா ராணி, இவங்கதான் என் புது மம்மியா? ஆமாம்மா. மம்மி மம்மி நல்ல மம்மி. அப்போ வரட்டுமா டாக்டர்? கர்னல், உண்மையை சொன்னா ராணி எங்கேருந்து அனுப்ப எங்க யாருக்குமே இஷ்டம் இல்லை. என்ன செய்யறது, டாக்டர்களுடைய விதியே தானே. மனிதர்களுக்கு நோய் வரப்பத்தான் அவங்களை நேசிக்கிற சந்தர்ப்பமே எங்களுக்கு கிடைக்குது. வெல்கம், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ டாக்டர். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமி. வருத்தம் தான் என்னோட வாழ்க்கையே. அட சும்மா போங்க மாமி, என் வருத்தம் உங்களுக்கு என்ன தெரியும்? வருத்தத்தை பத்தி என்கிட்ட பேசுவீங்களா? அது வேற ஏதாவது பேசுவோம். வேணு, நீ எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். என்ன? நீங்க என்ன காதலிக்கிறது போல் நடிக்கணும். அதுவும் கோபிங்கிருந்து போற வரைக்கும் நடிச்சா போதும். எனக்கு உன் மேல காதல் இருக்கிறதா நடிக்கணும். வேணும், நாளைக்கு ராதாவோட நான் ஊருக்கு போக போறேன். திருப்பி நம்ம எப்போ சந்திப்போங்கிறது எனக்கு தெரியாது. போறதுக்கு முன்னால உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள். உங்களுக்கும் தேவிக்கும் நடக்க போற கல்யாணத்துக்கு எனக்கு அழைப்பு அனுப்புங்க. கல்யாணத்துக்கு நான் எங்கிருந்தாலும் கண்டிப்பா வரேன். தேவி மேல நீங்க உயிரை வச்சிருக்கிறது எனக்கு தெரியும். இருந்தாலும் சொல்றேன், தேவி எதுவும் அறியாதவ. அவளை கடைசி வரைக்கும் கண்கலங்காம பாத்துக்கிறது உங்க பொறுப்பு. தேவிய மனக்குளத்துல பாக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. மறக்காதீங்க வேணும், பிளீஸ். கல்யாணத்துக்கு என்னை கண்டிப்பா கூப்பிடணும். கூப்பிடுவீங்கல்ல? இல்லை, பிளீஸ். ஷட் அப் கோபி. வராதா? நாளைக்கு என்ன கோபி ஊருக்கு கூட்டிட்டு போறாரு. அதுக்கு முன்னால உங்களை பார்த்து நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நன்றியா? எனக்கா? ஆமா, எனக்குதான். உங்களை போல நல்லவங்களை என் வாழ்க்கையில பார்க்க முடிஞ்சது. உண்மையை சொல்லப் போனா உங்க எல்லாருடைய உதவியால தான் நான் காதலிச்சவரையே கல்யாணம் பண்ணிக்க முடிஞ்சது. ராதா, நீ சொல்ற மாதிரி இங்க இருக்கிற மொத்த டாக்டர்ஸ் எல்லாம் ஒரு நோய் குணமாறதுக்கு எந்த விதத்துல உதவி செஞ்சாங்களோ அது எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் கடமையை மட்டும் தான் நான் செஞ்சிருக்கேன். அப்போ ரொம்ப நன்றி, நான் வரேன். Wish you a happy married life. Thank you. संतोष ना पुरीजिक वेणु रोम द्रोहता उल् Goodbye, Devi. Thank you, Doctor. All the best. Thank you, Venu. Goodbye. Thank you. I pledge myself to consecrate my life to the service of humanity. I will give to my teachers the respect and gratitude which is their due. I will practice my profession with conscience and dignity. The health of my patients will be my first consideration. I will respect the secrets which are confided to me. I will mention by all means, ஒரு நோயாளி குணமடைந்து மறுவாழ்வு பெற வாய்ப்பிருக்குமேயானால் நான் என்னுடைய ஆசைகளையும் உரிமைகளையும் என் வாழ்நாளில் எந்த சூழ்நிலையிலும் தியாகம் செய்வேன்.